வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிட்டா போதும். நம்ம சிஆர்டி கிராக்கர்ஸ் சேனல்ல போற வீடியோக்கள் உடனுக்குடன் இமெயில நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், ஆமாங்க, இந்த வருஷம் ஷாப் டூர் எங்க பண்ண போறோம் அப்படின்னா கெஸ் பண்ணிருப்பீங்க, கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, சிவன் கிராக்கர்ஸ் உடைய ஷாப்ல தான் வந்து நம்ம இப்ப இருக்கும். ஷாப்புக்குள்ள வந்து வந்துட்டோம். ஷாப்ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்கு. சோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா வந்து ஷாப் ஓனர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வாங்க ஷாப் ஓனர் கிட்ட பேசலாம். ஷாப்புக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்எஸ்ஆர் உடைய மல்டி ஷாட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லம் ஃபயர் ஒர்க்ஸ் உடைய மல்டி ஷாட்டு, ஓம் ஃபயர் ஒர்க்ஸ். செல்லம் ஃபயர் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஷாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கூட ஏற்கனவே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் கன், ஸ்டார்வெல்லுடைய ஓல்ட் இஸ் கோல்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைரன், வாட்டர் குயின். ஸோ வாட்டர் குயினுடைய பாக்ஸ் வந்து இந்த வருஷம் மாற்றிருக்காங்க. அடுத்து பாண்டியனுடைய மல்டி ஷாட். ஸோ இதெல்லாம் வந்து ஃபவுண்டைன் ஐட்டம்ஸ். கற்பகராஜா ஃபயர் ஒர்க்ஸ் உடைய அந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கூட வந்து ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகலா மூர்த்தி. ஸோ பைப் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை கிங் உடைய ஃபவுண்டைன் ஐட்டம்ஸ். எல்லாமே வந்து ஸ்கை கிங் உடைய ஃபவுண்டைன் ஐட்டம்ஸ் தான். பாண்டியனுடைய ஸ்கை ஷாட், ரவிகண்ணனுடைய ஃபவுண்டைன் 6000 ஃபிட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவிகண்ணனுடைய ஃபவுண்டைன்ஸ் கலெக்ஷன்ஸ், ஸ்கை கிங்குடைய ஃபவுண்டைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிவன் கிராக்கரில், சிவன் கிராக்கர்ஸில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பீகாக் ஃபவுண்டைன், ஸ்டார்வெல்லுடைய வாட்டர் ஃபால்ஸ், பிஜிலி கிராக்கர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒன் சவுண்ட் கிராக்கர்ஸ் உடைய கலெக்ஷன்ஸை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. டூ சவுண்டு தாஸில் வந்து ஆட்டோ பாம் இருக்குது. ஸோ இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து ஒன் சவுண்ட் கிராக்கர்ஸ். குருவி வெடி, லக்ஷ்மி வெடி, கோல்டு லக்ஷ்மி. ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் வந்து ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோட்டி. கலர் கோட்டி வந்து என்ன பிராண்டில் இருக்குன்னா நட்டேஷ். ஸோ இந்த பிராண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கர் செக்ஷன். அடுத்து ஸ்பார்க்லர் செக்ஷன். ஸ்பார்க்லர்ஸ்லேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சிவன் கிராக்கர்ஸில் இருக்க மல்டி ஷாட் ப்ளஸ் ஸ்கை ஷாட்டுடைய கலெக்ஷன்ஸ். செட் அவுட் கூட வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பாண்டியனுடைய யூனிவர்சல் அது வந்து செட் அவுட்டுங்க. ஓகே, இப்போ வாங்க ஓனர்கிட்ட பேசலாம். ஸோ சார் தாங்க சிவன் கிராக்கர்ஸ் உடைய ஓனரு. ஸோ உங்களுக்கு சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை, ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸு, லாஸ்ட் இயரும் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். சரி வாங்க சாரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ ஒவ்வொரு ஐட்டம் வந்து என்ன ஃபங்க்ஷனு, ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்றத கிளியரா வந்து பார்த்துடலாம். நம்ம பார்க்கறது டென்சியத்தில் டென்சியம் எலக்ட்ரிக்கு டென்சியம் கலரு, இது விஜிஎஸ் பிராண்டு, இருக்கே நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனினா இது ஒரு ஸ்பார்க்ஸ் ஐட்டம், இது ஒரு கம்பெனி. இது வந்து டுவெல்சியம் எலக்ட்ரிக்கு டுவெல்சியம் கலரு, இது விஜிஎஸ் பிராண்டு தான். இது 15 cm எலக்ட்ரிக்கு கலரு, ஒரு பாக்ஸில் 10 piece இருக்கும். 15 cm க்ரீனு ரெட்டு, இது ஒரு பாக்ஸில் 10 piece இருக்கும். ரொம்ப கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது விஜிஎஸ் பிராண்டு. இது 30 cm எலக்ட்ரிக்கு கலரு, ஒரு பாக்ஸுக்கு 5 piece வரும். இது 30 cm க்ரீனு ரெட்டு, 15 cm நமக்கு எலக்ட்ரிக்கு கலரு க்ரீனு ரெட்டு, 30 cm அதே சேம் தான். இது 15 cm எலக்ட்ரிக்கு கலரு, ஒரு பாக்ஸுக்கு 5 piece இருக்கும். ஒரு ஸ்பார்க்லர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 நிமிஷத்துக்கு வரைக்கும் இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். ஃப்ளோர் பார்ட்ஸ் பிக்கு நடேஸ் பிராண்டு,
ஃப்ளோர் பாட் ஸ்பெஷலு நடேஸ் தான். பாட்ஸ் அசோகா, ஃப்ளோர் பாட்ஸ் அசோகா நடேஸ் பிராண்டு. ஃப்ளோர் பாட்ஸ் டீலக்ஸு தாஸ் பிராண்டு, ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் இருக்கும். ஃப்ளோர் பாட்ஸ் கலர் கோட்டி கிரீனு நடேஸ் பிராண்டு, ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். கிரவுண்ட் செக்கர் பிக்கு நம்மகிட்ட வந்து ரெண்டு விதமான கம்பெனி கிடைக்கும். ஒன்று வந்து தாஸ், இன்னொன்று அருண்ஸு, ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் வரும். ஸ்பெஷலு தாஸ் பிராண்டு, அருண்ஸ் பிராண்டு. கிரவுண்ட் செக்கர் டீலக்ஸு தாஸ் பிராண்டு, அருண்ஸ் பிராண்டு, ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 18-20 செகண்ட் நல்ல டைமிங் இருக்கும். கலர் அட்டகாசமாக இருக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேய பிராண்டு 1.5 சட்டை, 4 சட்டை, இது ஸ்டார் சூப்பராக வரும். இதில் ரெண்டே முக்கால் குருவி ஒரு பண்டலுக்கு 25 வரும். இது வந்து 3.5 லட்சுமி, இது ஒரு ஒரு பாக்கெட் வந்து 10 பாக்கெட் வரும். இதில் இது வந்து 4-5 லட்சுமி, ஒரு பண்டலுக்கு 10 பாக்கெட்டு. இது 4-5 டீலக்ஸு, ஒரு பண்டலுக்கு 10. கோல்டு லட்சுமி ஒரு பண்டலுக்கு 10 வரும், 5 வெடிச்சிரும். இது 5-inch டைகரு, இது பார்த்தீங்கன்னா மிஷின் திரில் வரும். இதோட வெடிப்பு வந்து அட்டகாசமாக இருக்கும். இது 6-inch லட்சுமி. டூ சவுண்டு டாஸ் பிராண்டு. அடுத்து நம்ம பார்க்குறது அணுகுண்டு. இது வந்து கிங் ஆஃப் கிங்கு, இது வந்து கிளாசிக் பாம்பு, ட்ரேசர் பாம்பு, டாஸ் பிராண்டு தான் இதுவும். அடுத்து நம்ம பார்க்குறது கிரீன் கார்டனு. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 5 பீஸ் இருக்கும். அதோட டைமிங் வந்து 14 செகண்ட், நல்ல டைமிங் இருக்கும். பால்ஸ் மாதிரி, கிரீன் கலர் பால்ஸ் மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு விஸ்ட், இது வந்து எல்லோ கலர் ஸ்டார் மாதிரி வரும். ஒரு பாக்ஸ்க்கு வந்து 5 பீஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரெட் சன்னு, ஒரு பால்ஸுக்கு 5 பீஸ் இருக்கும். இது ரெட் கலர் பால்ஸ் மாதிரி தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸு, ஒயிட் கலரு. இது மிஸ் பட்டர்ஃப்ளை, ரெட் அண்ட் கிரீன். நம்ம காமிச்சது எல்லாமே கலரோட சேர்ந்து பிளஸ் கிராக்லிங்கும் சேர்ந்து வரும். அடுத்து நான் பார்க்குறது சன்ஃபிஸ்ட் கிரீனு, சன்ஃபிஸ்ட் ரெட்டு, சன்ஃபிஸ்ட் ரெட் அண்ட் கிரீனு. அடுத்து சன்ஃபிஸ்ட் ஒயிட்டு, சன்ஃபிஸ்ட் கோல்டு. இது சன்ஃபிஸ்ட் ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங்கோட வரும். இது சன்ஃபிஸ்ட் கிரீனு, இது சன்ஃபிஸ்ட் கோல்டு வித் கிராக்லிங்கு, சன்ஃபிஸ்ட் ரெட்டு வித் கிராக்லிங்கு, சன்ஃபிஸ்ட் ஒயிட்டு வித் கிராக்லிங். இது ட்ரை கலர். இதோட ஃபங்க்ஷன் யாரும் சொல்லி தெரியணும் இல்லை. இதோட டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 18-20 செகண்ட் நல்ல டைமிங் இருக்கும். ரெட்டு, கிரீனு, ஒயிட்டு வித் கிராக்லிங்கோட அட்ட டைமில் ஒரே டயத்தில் வர ஃபங்க்ஷன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/3 கிராக்லிங்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் வந்து நமக்கு வந்து 3 விதமான ஃபங்க்ஷன் ஆகும் ஒரே டயத்தில். ரெட்டு, கிரீனு, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிராக்லிங்கோட நல்ல சிசிலிங் ஸ்டாரோட வரும். நல்லா இருக்கு இந்த ஃபங்க்ஷனு. 25-30 செகண்டே நல்ல டைமிங் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸோ. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லா வெடிச்சா எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குமோ அதோட கிராக்லிங் எஃபெக்ட் இதில் இருக்கும். இது வந்து வின்னர் பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரவடியில் குறை தீர்த்து வைக்கிறது இது மட்டும்தான் நமக்கு இந்த வருஷம். இது வின்னர் பிராண்டில் ஐம்லார் டீலக்ஸு. இது வந்து ஜெகஜால் டீலக்ஸு. இது யாழ்னி ஸ்பெஷலு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 15-20 ஒரு நிமிஷம் வரைக்கும் அடிக்கக்கூடிய டீலாக இதில் இருக்குது. தொடர்ந்து சரவடி எந்த மாதிரி அடிக்குமோ அதில் ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்கும். சரவடிக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த வருஷம் தான். அடுத்து நான் பார்க்குறது வந்து ரவிக்கிணனில் 12 சாட்டு கிராக்லிங்கு வித் ரெட் அண்ட் க்ரீனு. ரெட் கலர் டெய்லோட கிராக்லிங்கோட இருக்கட்டும். நல்ல சவுண்டும் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து மயூர் ஃபதரு, ஒரு பாக்ஸுக்கு வந்து 5 பீஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மயில் தோகை எந்த மாதிரி இருக்கும், ஒரு 3 ஃபீட்டுக்கு சின்ன குழந்தைக்கு ரொம்ப சூப்பரான ஐட்டம், ஃபேவரான ஐட்டம்.
அடுத்து ரவிக்கணும்ல லாவா ரீடு அண்டு இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீனு இன்னொன்று ரெட்டு இன்னொன்று எரிமலை குழம்பு மாதிரி எடுத்து சவர் மாதிரி வரும். இதோட ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டாமஸும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் வரைக்கும் நல்லா டைம் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்கைக்கிங்கில் பார்க்குறது வந்து கோல்டன் சன்னு ப்ளூ மூணு இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெயில் மாதிரி வந்து ஒரு ஒரு 15 அடிக்கு லேசாக தூவி விடுற மாதிரி வரும். இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். கோல்டு ஒயிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் வரும். அடுத்து பார்க்குறது இதுக்கே பெரிய கிங் மெகாரைட் இருப்பாங்க. இது பேர் வந்து தகராறு குட்டுன்னு சொல்லுவாங்க. சவுண்டு சூப்பராக இருக்கும். தகராறு பண்ணாமல் வெடிச்சா சேர்றேன். அடுத்து நான் பார்க்குறேன் T20 கிராக்லிங்கு. இது ஃபுல்லாக கிராக்லிங்கு. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் அட்டாசமாக இருக்கும். அடுத்து பார்க்குறேன் லாஸ்ட் இயர் ட்ரெண்டிங்கில் டாப் ட்ரெண்டிங்கில் இருந்த பட்டாசு வந்து இதுதான் வாட்டர் குயின்னு. இது லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் பாக்ஸ் கொடுத்தா இந்த வட்டம் அட்டபீட்டில் கொடுத்துருக்காங்க. அதோட பொறுத்து இக்னிஷன் பாயிண்டிங் இருக்குது. இதோட டைமிங் ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஹெலிகாப்டர் சக்தி நாயகா பிராண்டு. ரெட் அண்ட் கிரீன் கலரோட ஸ்வைன்னு பறக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது சைலனு அபினியா பிராண்டு. ஒரு பாக்ஸ் 5 பீஸ் இருக்கும். ஃபங்க்ஷன் டைமிங் ரொம்ப அட்டாசமாக இருக்கும். அடுத்து நான் பார்க்குறது 90s kids ரோல் கேப்பு. ஒரு பாக்ஸுக்கு வந்து 100 பீஸ் இருக்கும். ஆர்எஸ்எல் பிராண்டு. அடுத்து நான் பார்க்குறது சோட்டா ஃபேன்சி. இது வந்து ஒரு 5 விதமான கலர் இருக்கு. டைமிங்கும் ஃபங்க்ஷனும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது எஸ்எஸ் பிராண்டில் டாப் கன்னு. ஃபுல்லாக கிராக்லிங்கு தான். ஒரு 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 கேண்டிலோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் வரைக்கும் நல்ல டைமிங் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் வரும். நம்ம பார்க்குறது கற்பூராஜா பிராண்டில் ஷார்ப் ஷூட்டரு. இது வந்து துப்பாக்கி மாதிரி கேண்டில் மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கும். இதில் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 20 செகண்ட் நல்ல டைமிங் இருக்கும். ரெட் அண்ட் கிரீனு வித் கிராக்லிங்கோட வரும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெல்லி ஜெல்லி. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு. முதல் ஃபவுண்டன் மாதிரி வரும். அடுத்து ஃபவுண்டன் முடிஞ்ச அடுத்த 1 செகண்டில் மேலே போய் ஒரு சோட்டா ஃபென்ஸ் அடிக்கும். இதில் வந்து 4 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து இதில் ஃபஸ்ட் வந்து ஜெல்லி ஜெல்லி, அடுத்து ரெய்னி ஷைனி, டிக்டாக்கு, அடுத்து கிராக் ஜாக். 2022 ஸ்பெஷல் என்னன்றது நீங்கள் கேட்குறோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. 2022 ஸ்டார் வேர்ல்டில் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ஓல பட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இருக்குது. ஒரு பாக்ஸ்க்கு வந்து 25 பீஸ் இருக்கும். இது உள்ள வந்து சீனி வெடி சேர்ந்து அந்த கலர் பேப்பரோட இருக்கும். வெடிக்கும் போது கலர் தலையோட வரும். இது சின்ன குழந்தைங்க ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம். அடுத்து வந்து சவுண்டு மேரேஜ். இது வெடிக்கும் போது உள்ள வந்து கலர் பேப்பராக வரும். அடுத்து மணி பேங்கு. இது வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பணமலையாக பொழியும். அடுத்து ஹிட்லரு சர்வாதிகாரி மாதிரி இறஞ்சி தள்ளும். இப்போ நம்ம பார்க்குறது லோவ் ஸ்மோக்கு. எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்மோக்கு. ஒவ்வொரு பைப்புலையும் பார்த்தீங்கன்னா 3-4 விதமான கலர் வரும். இதெல்லாம் மல்டி கலர் ஸ்மோக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பாண்டியனில் பெண்டகனு. இதில் வந்து ஒரு பாக்ஸ்க்கு 5 பீஸ் இருக்கும். 5 விதமான கலர் இருக்கும். இதிலே ஒயிட் ஹவுஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது இப்போதைக்கு வரல. அடுத்து வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக கிராக்லிங் சோட்டா பென்சி தான். பார்க்குறது போட்டோ ஃபிளாஸு. ஒரு பாக்ஸ்க்கு 5 பீஸ் இருக்கும். அடுத்து பார்க்குறது ஸ்பின்னரு ஆப்பிள் பிராண்டு. ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலரோட நல்லா சுத்தம். அடுத்து நம்ம பார்க்குறது 4x4 வீல். இது தரச்சிக்கிற மாதிரி தரையோட தரையை சுற்றுறது. கொஞ்சம் மேல் பக்கம் பார்த்தோம்னா சுத்தம். ஒரு பாக்ஸுக்கு வந்து 5 பீஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆங்கிரி பேர்டு. ஸ்கைக்கிங் பிராண்டில் வந்து கோபமான பறவை மாதிரி 5 விதமான கலரில் வித் கிராக்லிங்கோட ஒரு பீஸ் வந்து 22 செகண்ட் வரைக்கும் நல்ல டைம் இருக்கும். ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்து பார்க்குறது வந்து ஆப்பிளில் பட்டர்ஃப்ளை. ரெட் அண்ட் கிரீன் கலரோட நல்லா சுத்தம். அடுத்து நம்ம பார்க்குறது சாஸ்தா பிராண்ட் வந்து டின் ஃபவுண்டனு. லாஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு சேல்ஸில் நல்ல ஒரு பீக்கில் இருந்த ப்ராடக்ட் இது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் நல்ல டைமிங் இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஃபேன்சி கிட்கேட்டு.
ராக்கெட் பாம்பு தாஸ் பிராண்டு. அடுத்து ராக்கெட்ல நம்ம வந்து லூனிக் எக்ஸ்பிரஸ் தாஸ் பிராண்டு தான். ஒரு பாக்ஸுக்கு வந்து 10 பீஸ் இருக்கும். அடுத்து பாகம் வந்து விசினி ராக்கெட்டு சக்தி விநாயகா. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 10 பீஸ், ஹைட்டு நல்லா ஹைட் போகும், சவுண்டு சூப்பராக இருக்கும். மல்டி ஷாட்ஸ் ஸ்கை ஷாட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சூரியகலா 4 inches 2 பீஸ் இதில் வந்து 4 வெரைட்டி வரும். இப்போதைக்கு அவைலபிளில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனு, இது ரெட்டு, இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சிசிலிங்கோடு வரும். அடுத்து பார்த்தோம்னா ஆர்எஸ்ஆரில் 4 inches 4 வெரைட்டிஸ் இதுலேயே ஸ்பெஷல் இருக்குது. சாதா இது வந்து ஸ்பெஷல் கலரு, இதில் வந்து 4 விதமான கலர்ஸ் இருக்குது. அதுக்குன்னா சூரியகலா 4 inches வந்து 4 விதமான வெரைட்டி, மொத்தம் இதில் வந்து 13 விதமான கலர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 4 கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து வரும்போது வந்து நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணிடுறோம் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்துருக்கு போம் பிராண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமான கலர்ஸ் இருக்குது. இதோட ஃபங்க்ஷனு, டைமிங்கு, ஹைட்டு, கலரு அந்த எல்லாமே சூப்பராக, வித்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து இது வந்து எக்கோ. இது வந்து எக்கோ மேலே போயிட்டு பாம் சவுண்டு, கன் சவுண்டு மட்டும் கேட்கும். இது வந்து பாண்டியனில் இருக்க மல்டி கலர்ஸு, டிஜிட்டல் ஸ்டாரு, நயரா ஃபால்ஸு, ஆர்எஸ்ஆரில் விக்டோரியா ஃபால்ஸ்னு சொல்லி இருக்குது நயரா ஃபால்ஸு. இது ஒரு எலைட் சீரிஸ், ஸ்பங்கா பிராண்டு, டபுள் பால். இதில் வந்து 4 விதமான கலர்ஸ் இருக்கு, 4 விதமான வெரைட்டிஸ். ஒவ்வொரு இதில் வந்து டபுள் பால் போகும் இதில். அடுத்து பாண்டியன்ல டபுள் பால், ஆக்சன் ஜாக்சன், ஆக்சன் ரிப்ளேன்னு சொல்லி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டாசமா இருக்கும். இது 100ல டபுள் பீஸ், 4 inches டபுள் பீஸ் மார்க்குறோம். அது மாதிரி 4 inches சிங்கிள், இதுக்குள்ளும் ஸ்பெஷல் ஐட்டம் ரெட்டு கிரீனு, ரெட் அண்ட் க்ரீனு, நயரா ஃபால்ஸ், டிஜிட்டல் ஸ்டாரு எல்லாமே இதில் வருதுல. ஓகே, இது பாண்டியனில் பேடிஎம் 30 ஷர்ட்டு, ரவீந்திரா 25 ஷர்ட்டு அக்னி மிசைலு. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லம்ஸ் பிராண்டில் 30 ஷர்ட்டு, மல்டி கலர் ப்ளஸ் ஸ்க்ராக்கிங்கோடு வரும். இது செல்லம்ஸில் 60 ஷர்ட்டு, பாண்டியனில் 60 ஷர்ட்டு, 4 விதமான கலரு, அப்புறம் கிராக்லிங்கு, ஃபால்ஸ் எல்லாமே சேர்ந்து கலந்து வரும். இது வந்து தண்டர் ஸ்ட்ரோமு, பாப்பா ஃபேவரட்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராக்லிங், ஒயிட் கலர் கிராக்லிங், டிஜிட்டல் ஸ்டார் கிராக்லிங் அப்படியும் அதே மாதிரி கிராக்லிங் இருக்கும். இது வந்து 15 ஷர்ட்டு, ரவிக்கண்ணன் ஃபைரஸ் வந்து. இது வந்து பார்த்தீங்க இது பாரத் ரத்னா T20 2.5 பைப்பு. ஒரு பாக்ஸ் வந்து 20 பீஸ் இருக்கும் செட் அவுட்டு. கலர் 1 by 1 மாறி மாறி வரும். இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல்லு, 2 inches பைப்பு, 36 ஷர்ட் செட் அவுட்டு. இது கலர் தான் 1 by 1 வரும். இது இது மூர்த்தியில் இம்பீரியல் ப்ளூ, ஃபுல்லாகவே கிராக்லிங் மட்டும்தான், 1 by 1 கிராக்லிங் போகும். இது வந்து 2 inches பைப்பு, 12 ஷர்ட்டு இதில். இது வந்து பாண்டியனில் 120 ஷர்ட்டு, செல்லம்ஸில் 120 ஷர்ட்டு, மல்டி கலரு, கிராக்லிங் எல்லாமே கலந்து வரும். இது 240 ஹைஃபை தான் எல்லாமே, 240 ஆர்எஸ்ஆர் பிராண்டு, 240 பாண்டியன். அடுத்து நான் பார்க்கும்போது 240 ஷர்ட்ஸு, ஆர்எஸ்ஆர் பிராண்டு, பாண்டியனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 விதமான கலரு, கிராக்லிங்கு, ஃபால்ஸ் எல்லாம் கலந்து மிஷினில் வரும். இதோட ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டாக இருக்கும், டூரேஷன் நல்ல டூரேஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் வந்து இருக்கு. ப்ரைஸை பற்றி கேட்க தேவையில்ல, சிவனாலேயே முடியலன்னா வேற யாராலையுமே வந்து முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ரேட்ல வந்து கொடுப்பாங்க. ப்ரைஸ் டீடைல் மற்றதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வெப்சைட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், sivancrackers.com. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு வந்து நீங்க ஆர்டர் போடலாம். அதே போல இவங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டும் இருக்கு, sivakasipattasu.com. ஸோ இந்த சைட் மூலமாகவும் வந்து நீங்க ஆர்டர்ஸ் வந்து போடலாம். ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ரேட் அப்படின்றது வந்து வேற லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து உங்களால ஆர்டர் போட முடியுமோ ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம சஜஷனாகவும் வந்து இங்க சொல்றோம். ஸோ ஓனர் சைட்ல இருந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து கேட்டுக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்து சிஆர்டி பக்கம் வந்து நமக்கு சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. இந்த வருஷம் அதே மாதிரி நீங்க சப்போர்ட் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணமோ இந்த வருஷம் வந்து ப்ரைஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி தான் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேலன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து 80 72 37 47 73. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான லிங்க் ஃபுல்லாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
80 72 37 43 73 இந்த நம்பருக்கு நீங்க 24/7 24 மணிநேரத்துல நீங்க எப்பலாம் கால் பண்ணலாம், நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எங்களால முடிஞ்சவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் பண்ணா உங்களுக்கு தேவையான டீடைல் ஃபுல்லா நீங்க வந்துடும். நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் சப்போர்ட் பண்ணா இந்த மையம் இந்த இயர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் எங்களால் எவ்வளவு முடியும் அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரோம். சிஆர்டிக்கு நன்றி, அவங்க சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் என்கொயரிஸ் இருக்கா அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.